ஆத்ம வணக்கங்கள் ஐயா. அதாவது சாமியில் கோயிலில் போனோன்னா சாமியை இந்த இடத்துல தான் பார்த்து வணங்கணும் அப்படிங்கிற முறை ஏதாவது இருக்கா? ஏன்னா சில சமயம் வந்து அனுமார் அந்த சாமியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாக்க பாதத்தை பார்த்து தான் வணங்கணும் அப்படின்லாம் சொல்லப்படுவதுண்டு. அந்த மாதிரி பாதத்தை பார்த்து சாமிகளை நம்ம கும்பிட்றதுனால பயன் ஜாஸ்தி தவறது. ஏன்னா பாதம்ன்றது கால். அனுமான் வந்து உலகத்தில் என்னவாகிறாருன்னா காற்றாக இருக்கார். அதனால் இந்த கால் பார்த்தா காற்றை பார்த்தா மாதிரி இந்த கணக்கில் அதை சொல்கிறாங்க. ஆனால் அதை அப்படி கும்பிடக்கூடாது. ஏன்னா பாப்பா காலுன்றது இதயத்தில் இருக்குது, பம்பிங்கில் தான் இருக்குது. இது பம்பிங் பண்ணலைன்னா காலுக்கும் காற்று கிடையாது, தலைக்கும் காற்று கிடையாது. அப்போது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அன்மானியம் முருகனியம் வழிபட்டால் இதயத்தை பார்த்து வழிபடணும். ரெண்டுமே காற்று. மற்ற தெய்வத்தை சிவத்தை மற்ற பெருமாளை வழிபட்டால் பொருள் மையத்தில் ரெண்டு கை விரலையும் இந்த பொருள் மையத்தில் சேர்த்து ரெண்டு கண்ணும் அந்த விரலை பார்க்கணும், அப்படி வழிபடணும். இதுதான் தெய்வ வழிபாடு. ஆனால் அது செய்யறதில்லை. எந்த சாமிக்கிட்ட போனாலும் சாமியை வரேன் சாமி சாமி வரேன் சாமின்னு போகிறாங்க. அது அவசர உலகம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுமா. தெய்வ வழிபாடுன்றது இங்கே தான் வழிபடணும். ஏன்னா இதுதான் தெய்வம் இருக்கிற இடம். இப்படி வச்சு வணக்கம், இப்படி வணங்கக்கூடாது, இப்படி வணங்கணும். ரெண்டு விரலும் இந்த பூர்வ மையத்தை தொடணும், ரெண்டு கண்ணும் அந்த விரலை பார்க்கணும். இந்த விரல் ஆமாம் வச்சு பாரு, அந்த விரலை பாரு, ரெண்டு கண்ணும் பாரு. கொஞ்சம் லிட்டில் டிஃபிகல்ட் தெரியுது. அப்படி தான் வழிபடணும். ஏன்னா பதி பசு பாசம் அப்படின்னு இருக்குது இல்லையா, மூணு வகையாக இருக்குது. அப்போ பதினா என்ன, பாசம்னா என்ன, பசுன்னா என்ன, இது நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இதை தெரியாமல் தெய்வ வழிபாடு அது சராசரி எல்லாரும் போய் வழிபடுற மாதிரி வழிபடுறாங்க. பதினா தெய்வம் இருக்கிற இடம், பாசம்னா இதயம், பசுன்னா உடல். சிவபெருமானை தூக்கின்னு வருவாங்க தெரியுமா மாட்டு மேலே. அது காரணம்னா நந்தின்னா ஓடுது. இந்த மாடு சிவபெருமான் தூக்கின்னு திரியிறாங்களே, அதனுடைய பொருள் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். சிவன் நமக்குள்ளது, இந்த மாடு தூக்கின்னு திரியுது, இதனுடைய அடையாளம் தான் வெளியே வச்சிருக்குது. இதெல்லாம் தெரியுதில்லை, யாரும் சொல்கிறதும் இல்லை. சொல்லாததால் அவங்க ஏதோ போனாங்க சாமின்னு கும்பிட்டுட்டு போயின்னுக்குறாங்க. அப்படி கும்பிடக்கூடாது. இது பசு, இது பாசம், இது பதி. அப்போ தெய்வ வழிபாடுன்றது பதியை பார்த்து கும்பிடணுமே தவிர இதயத்தை பார்த்து கும்பிடக்கூடாது, காலை பார்த்து கும்பிடக்கூடாது. இது அறியாமையில் செய்கிற விஷயம். எந்த அன்மானாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருக்கட்டும், தெய்வம்ன்றது இருக்கிறது ஒரு இடம். நான் இப்போ இதில் சொல்லியிருப்பேன், கடவுள் ஒன்று தான் உலகத்தில். மனம் மாறுபட்டால மதங்கள் தோன்றுச்சு, மதங்கள் தோன்றனால கடவுளை பிரிக்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருப்பேன். எழுதி இதிலே போட்டிருக்கிறேன் இல்லையா. அது ஏன்னா அது அன்மானாக இருக்கட்டும், ராமனாக இருக்கட்டும், ஈஸ்வரனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், எல்லாம் கடவுள். ஒரு பொருள் தான் உலகம் இயங்குது. இதை மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கினாங்களே தவிர கடவுளில் வேற்றுமையே கிடையாது. அப்போ கடவுள் வழிபாடுன்றது ரெண்டு வரலையும் 10 வரலையும் சேர்த்து ஐம்புலம் சேருதுங்க. ஐம்புலம் சேரும்போது இது அப்பன், இது அம்மா. இந்த ரெண்டு விரலையும் பூர்வ மையத்தில் இணைச்சிட்டு அந்த கண் அந்த விரலையே பார்த்து வழிபடணும். அதான் தெய்வ வழிபாடு. இப்படி வழிபாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வழிபாடு அப்படி தான் பண்ணணும். அதுதான் தெய்வ வழிபாடுமா. மீதி அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சொந்தமாக அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கும்பிட்றாங்க. அது நம்ம என்ன சொல்ல முடியும், சொல்ல முடியாது. அதனால் அப்படிலாம் இருக்குது. நீங்கள் ராமனுடைய அனுமானுடைய ராமருடைய சபையில் விபீஷ்ணன், யார் விபீஷ்ணன்? ராவணனுடைய தம்பி விபீஷ்ணன். அப்போ விபீஷ்ணன் வந்து ராவணனுக்கு எவ்வளவோ நியாயங்கள் எடுத்து சொல்கிறான். அவன் கேட்காத அடித்து தெத்திடுறான் தம்பியை. ஆனால் ராவணனை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு விபீஷ்ணனுக்கு சக்தி கிடையாது. அதனால் நியாயத்தை சொன்னால் கேட்காததால் என்ன பண்ணிட்டான்னா ராமன் கூட வந்து சேர்ந்தான் விபீஷ்ணன். கடைசியில் போர் முடிஞ்ச உடனே அந்த பட்டாபிஷேகம் விபீஷ்ணனுக்கு ராமர் பண்ணி வச்சார். ராமர் விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச பிறகு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்ச பிறகு விபீஷ்ணன் என்ன பண்ணுறான், இவ்வளோ பெரிய போரை முடித்து ராமருக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும், இல்லையா, நம்மளை மன்னன் ஆக்கி விட்டான், அப்போ அவனுக்கு எதனா ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு விலை மதிக்க முடியாத ஒரு பரிசு எடுத்துன்னு வந்து ராமன் கிட்ட கொடுக்குறான். யாரு? விபீஷ்ணன். விபீஷ்ணன். ராமர் சொல்கிறாரு, நான் வந்து உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சேன், நான் இந்த பரிசை வாங்கினா அது கமிஷன் வாங்கின மாதிரி இருக்கும், அதனால் எனக்கு வானா சீதைக்கு கொடுத்துருக்கேன். அப்போ விபீஷ்ணன் சீதைக்கிட்ட கொடுக்குறான். சீதைக்கிட்ட கொடுத்த உடனே நான் அடிமையாக இருந்தேன் உனக்கு, உங்கள் நாட்டுக்கு, அதுக்கு எனக்கு வரும் இது கொடுக்குற மாதிரி இருக்கும், வெகுமதி கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால் இது எனக்கு வேணாம், இந்த பரிசை வாங்கக்கூடிய தகுதி அனுமனுக்கு தான் உண்டு அப்படின்னு அனுமன்கிட்ட கொடுக்குறாங்க. அனுமன் என்ன பண்ணுறாரு, அந்த பரிசை வாங்கி சுற்றி 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 பார்க்குறதில்ல, பார்த்தா ஒன்றுமே தெரியல, வெறும் கண்ணாடி மணியாக இருக்குது, அதெல்லாம் அறுத்துடுறாரு. விபீஷ்ணனுக்கு கோபம் வந்துடுது, விலை மதிக்க முடியாத பொருளை கொடுத்தா இந்த குரங்கு இந்த மாதிரிலாம் பண்ணுது, அறுத்து போடுது அப்படின்னு விபீஷ்ணனுக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்துன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுற, அது என்ன அதனுடைய மரியாதை தெரியாத பண்ணுற நீ அப்படின்னும்போது அப்போ அனுமன் சொல்கிறான், இது எவ்வளோ விலை மதிக்க முடியாத பொருளாக ஒன்றா இருக்கட்டும், ஆனால் இதில் என்னுடைய ராமன் இல்லை, நான் வழிபடுற, நான் அன்னாடம் வணங்குறேன், என்னுடைய ராமனுடைய உருவம் இதில் இல்லை, அதனால் இது எவ்வளோ மதிப்பு இருந்தாலும் எனக்கு அது பெருசு கிடையாது அப்படின்னு. அப்போது ராமன் இல்லைன்னு சொன்னால் ராமன் வந்து எங்கே இருக்கிறான்னு, என்னுடைய இதயத்தில் இருக்கிறார், காட்ட முடியுமான்றது இல்லையா. அப்போ இதயத்தை பிளந்து காட்டுற ராமனும் சீதையும் உட்காந்துங்கிறாங்க. அப்போது எல்லாரை விட பக்தியில் சிறந்தவன் அனுமன். ரெண்டாவது எந்த பிரதிபலனையும் போது, அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லுவேன், ஒரு உதவி செய்கிறேன்னு சொன்னால் அந்த உதவிக்கு நமக்கு எதுனா பிரதிபலன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு உதவி செய்யாதீங்க, அது உதவி கிடையாது பிரதிபலன் அது அப்படின்னு சொல்லுவேன். கொடுத்துட்டேன் அவ்வளோதான், மறந்துடணும் அதை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை 10 பேர்கிட்ட சொல்லும் போது நீ எதையோ எதிர்பார்த்து பண்ணுறேன்னு அர்த்தமாயிடும் அது. ஆனால் எதையும் எதிர்பார்க்காம அந்த ராமன் ஆஞ்சநேயன் வந்து ராமனுக்கு உதவி செய்ய, ஏன்னா ராமனுக்கும் ஆஞ்சநேயனுக்கும் சம்பந்தமே கிடையாது இல்லையா. அப்படி இருந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம பட்டான். ஆனால் ராமனே இது ஆஞ்சநேயனுடைய இதயத்தில் இருக்கிறான். அப்போ எவ்வளோ சிறந்தவன். இதை மாதிரி தெய்வத்தை வழிபடும் போது தெய்வத்தை இதயத்தில் வைக்கணும், ஆனால் வாயில் வச்சக்கூடாது, அதுக்கிட்ட வியாபாரம் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், தெய்வத்தாண்ட போய் சும்மா நில்லுங்க, படைச்சது அது உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும், அதுக்கிட்ட போய் வியாபாரம் பண்ணாதீங்க. என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, எனக்கு வீடு கட்டலை அப்படின்னு கேட்காதீங்க, அது ஒன்றும் பேங்க் வச்சில் ஏற்று கொடுக்கறதுக்கு அப்படின்னு சில கிண்டலுக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா தெய்வம்ன்றது ஒரு புனித பொருள், அந்த புனித பொருளை அடையணும்னா நீ புனிதமானவனை ஆகணும். நீ புனிதமானவன் ஆகாமல் தெய்வத்தை அடையவே முடியாது. நீ கண்டபடி இருந்துட்டு ஊர் புகழுக்கு ஆசைப்பட்டுட்டு தெய்வத்தை அடையணுன்னா ஒருபோதும் தெய்வத்தை அடைய முடியாதுமா. இதுதான் தெய்வ வழிபாடுமா, இப்படி இருக்குது. சொல்லுமா, ஒரு முடிவோடு வந்துட்டீங்க, சொல்லுங்க. இல்லைங்கய்யா, ரொம்ப நன்றி, நல்ல ஒரு விளக்கம் நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ நம்ம வந்து இதயத்தை பார்த்து தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு உண்மை எங்களுக்கு புரிஞ்சுது. மக்களே, நம்ம சாய் தர்ம தொலைக்காட்சியோட வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஆத்ம வணக்கங்கள்.